நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான விவரங்களும் அடுத்தடுத்து செய்திகளும் தற்போது வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் மாநில தேர்தல் ஆணையம் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு சின்னத்தை ஒதுக்கீடு செய்திருப்பதாக தற்போது நாம் தமிழர் கட்சி அதிகாரப்பூர்வமாக தற்போது தகவலை வெளியிட்டிருக்கிறது. நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மாநில தேர்தல் ஆணையம் இதை அறிவித்திருப்பதாக நாம் தமிழர் கட்சி தற்போது தெரிவித்திருக்கிறது. 2021 சட்டமன்ற தேர்தலிலும் கரும்பு விவசாயி சின்னத்திலேயே நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட நிலையில் தற்போது நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலிலும் அதே சின்னம் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக நகர்ப்புற தேர்தல் என்பது சின்னங்களின் அடிப்படையிலான தேர்தல். பேரூராட்சி, மாநகராட்சி, நகராட்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு நடத்தப்படும் இந்த தேர்தலில் சின்னங்கள் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சமாக பார்க்கப்படும். அந்த வகையில் நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் தற்போது நாம் தமிழர் கட்சிக்கு அவருடைய சின்னமான கரும்பு விவசாயி சின்னத்தில் போட்டியிட தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. அது தொடர்பாக அதிகாரப்பூர்வ தகவலையும் தற்போது நாம் தமிழர் கட்சி வெளியிட்டிருக்கிறது. உரங்களை பெறலாம். செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், 2021 சட்டமன்ற தேர்தலும் கரும்பு விவசாயி சின்னத்தில் தான் நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டது. மீண்டும் அதே சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உரங்கள் என்ன? நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வருகிற பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 21 மாநகராட்சிகள், 198 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகள் என இந்த மூன்று அமைப்புகளுக்கான தேர்தல் என்பது வருகிற பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில கட்சிகள் தங்களுடைய சின்னங்களை உறுதி பெறக்கூடிய நடவடிக்கை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த அடிப்படையில நாம் தமிழர் கட்சிக்கு அவர்களுடைய சின்னமான கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் சரி, நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சிக்கு கரும்பு விவசாயி சின்னம் பொது சின்னமாக வழங்கப்பட்டது. அந்த அடிப்படையில பதிவு செய்யப்பட்ட கட்சி என்கிற அடிப்படையில நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு பொது சின்னமாக விவசாயி சின்னமாக இருக்கக்கூடிய கரும்பு விவசாயி சின்னத்தை ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. எனவே இந்த தேர்தலை பொறுத்தவரை சின்னங்கள் என்பது ஒரு பங்காற்ற இருக்கிறது. அந்த அடிப்படையில நாம் தமிழர் கட்சிக்கு ஏற்கனவே இது 3வது முறையாக தேர்தல்கள இந்த சின்னம் என்பது ஒதுக்கப்படுகிறது. குறிப்பாக நடைபெற்று முடிந்த அந்த 9 மாவட்ட ஊரக உள்ளாட்சி தேர்தலிலும் கரும்பு விவசாய சின்னம் என்பது நாம் தமிழருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற நிலையில தற்பொழுது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் கரும்பு விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது அந்த கட்சி வேட்பாளருக்கு ஒரு சாதகமான அம்சமாகத்தான் பார்க்கப்படுகிறது. எனவே நாம் தமிழர் கட்சி கரும்பு விவசாய சின்னத்தில் போட்டியிடுகிறது. உரங்களை விரிவாக பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ். மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம்.